ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. அதாவது டே பை டே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours once வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்பெஷல் கேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அதாவது ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு எப்போ தான் ரிசல்ட் வரும், ஏன்னா 2013 and 2017 ரெகுலேஷனுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் கேஸ் அண்ட் ஃபஸ்ட் இயருக்குலாம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலும் கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். அதாவது எப்போ ஃபஸ்ட் இயர் அண்ட் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற போல கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே லாஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக ஸ்பெஷல் கேஸ் அண்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட் இயர் அண்ட் ஸ்பெஷல் கேஸுக்கு மட்டும்தான், சரிங்களா? இப்போது 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ April 30 கன்ஃபார்ம் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட் இயர் அண்ட் ஸ்பெஷல் கேஸுக்கு மட்டும் மே லாஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து 3 hours once வந்து ரிசல்ட் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய காலேஜில் வந்து ரிசல்ட் வந்து விட்டுட்டே இருக்காங்க. அண்ட் நான் இன்னொன்று வந்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை ரிசல்ட் அப்படின்ட்டு. April 30 எல்லாருக்குமே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, அவங்க வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக விட்டுறதுனால ஸோ நீங்கள் வந்து 3 hours once செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கன்ஃபார்மாக April 30 எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துடும், அதாவது 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.